பிக் பாஸ்ல சேரன் லாஸ்லியா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாதிரி பண்றாரு அப்படின்னு பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆன ஃபாத்திமா பாபு நிறைய இன்டர்வியூலையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சேரன் லாஸ்லியா கண்ணத்தை தடவுனது தப்பா தெரிஞ்சு அப்படின்னு ஃபாத்திமா பாபு சொல்ல, அதே போல இன்னைக்கும் சேரன் லாஸ்லியா கிட்ட நம்ம கண்களுக்கு தப்பா படுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வார கடைசி நாள கமலஹாசன் எல்லார்ட்டையும் வந்து பேசுவாரு. அதுல வனிதாவுக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு பேச்சு முதல்ல நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல கமலஹாசன் வனிதா விஜயகுமாரோட குறைகளை சொல்ல வனிதா விஜயகுமார் எதையுமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, கமலஹாசன் இன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே பண்ணாரு. மோகன் வைத்தியா தான் எலிமினேட் ஆக போறாரு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்க, பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள இருந்து நம்ம சாண்டி அந்த எலிமினேட் கார்டு எடுத்துட்டு வந்து மோகன் வைத்தியான்னு காமிக்க, இதை தரப்பா நாங்களும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு நம்ம நினைக்க, ஆனா கமலஹாசன் ஒரு பெரிய ட்விஸ்டே அடிச்சாரு. உண்மையான எலிமினேட் கார்டு ஏன் கையில தான் இருக்கு அப்படின்னு எலிமினேட் கார்டையும் கமலஹாசன் காட்ட, பிக் பாஸ் ஹவுஸ்ல மட்டும் இல்ல மோகன் வைத்தியா தான் எலிமினேட் ஆக போறாருன்னு சொன்ன நம்மளுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. பிக் பாஸ்ல எப்ப வேணா எதிர்பாராத விதமா எது வேணா நடக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கவினோட பிரச்சனை கவினுக்கு பிக் பாஸ்ல கமலஹாசன் வர்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நடக்கிறத காட்டினாங்க. அதுல சமையல் யாருப்பா பண்றது அப்படின்ற விவாதங்களும் வனிதா விஜயகுமார் தன்னோட வழக்கம் போல ஒரு பொறணியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மதிமிதா சரியாவே சாம்பார் வைக்க மாட்டா, சாம்பார்ல உப்பே போடல அப்படின்ற குறைகளையும் பொறணியையும் ரேஷ்மாட்ட சொல்ல, ரேஷ்மா அதுக்கு நம்ம என்ன பண்றது சமைக்க தெரியாதவங்க எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு குக்கிங் டீம்ல ரெண்டு பேர் இருந்தோ அவங்க சமைக்காம மத்தவங்களை பொறணி பேசிக்கிட்டு இருந்தாங்க வனிதா விஜயகுமார். நம்ம சேரன் மேல ஏற்கனவே லாஸ்ட்லியாவ தப்பா பாக்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் எலிமினேட் ஆன ஃபாத்திமா பாபு ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல சேரன் லாஸ்ட்லியாட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. வனிதா விஜயகுமார் இப்படி சமையலை குறை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது லாஸ்ட்லியா கிச்சன் சைடு போக, சமையல்லாம் எப்படிப்பா நடக்குது அப்படின்னு மதுமிதாவையும் சித்தப்பா சரவணனையும் கிண்டல் பண்ண, நம்ம சேரன் இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு லாஸ்ட்லியாவ கட்டி பிடிச்சு அணைச்சு கூட்டிட்டு போனாரு. ஏற்கனவே சேரன் லாஸ்ட்லியாவ தன்னோட மகள் போலதான் என்றேன் அப்படின்னு சொன்னாலும் பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருக்குமே சேரன் லாஸ்ட்லியாவ தப்பாதான் நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அது போல சேரன் லாஸ்ட்லியாவை இன்னைக்கு கட்டி பிடிச்சு அணைச்சு கூட்டு போனது பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா லாஸ்ட்லியாவுக்கு ஜொல்லு உற நம்ம கவினுக்கு சுத்தமாவே பிடிக்கல. சேரன் இப்படி லாஸ்ட்லியாவ அணைச்சு கூட்டு போனத பார்த்த கவின் கடுப்பாயி சேரன் கைய பிடிச்சு இழுத்து அவர் சைடு கூட்டு போயிட்டாரு. கவின் சடனா பண்ணத சேரனும் உணர்ந்தாரு. அது மட்டும் இல்ல, லாஸ்ட்லியாவுக்கும் மத்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே கவின் பண்ணத நல்லாவே உணர முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த விஷயத்த ஃபாத்திமா பாபு எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. அதே போல சேரன் இப்படி பண்றது எல்லாமே கண்களுக்கு தப்பாதான் படுது அப்படின்னு மக்களும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மோகன் வைத்தியா எலிமினேட் ஆக போறாரு அப்படின்னு கமல் விளாண்டதுக்கு அப்புறம் மோகன் வைத்தியா எல்லாருக்கும் விடைபடுற மாதிரி எல்லார்ட்டையும் கட்டி பிடிச்சு அழுதாரு. ஆனா லாஸ்ட்லியா நெத்தில முத்தம் கொடுத்ததும் கமலஹாசன் போது போது ஏற்கனவே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க முத்தெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கிண்டலும் பண்ணாரு. இது எல்லாமே சேரன் பண்ணதுனாலதான் வந்துச்சு அப்படின்னு ஃபாத்திமா பாபு எல்லா இன்டர்வியூலும் சொன்னதுனாலதான் கமலஹாசன் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சேரன் இப்படி லாஸ்ட்லியா கிட்ட நடந்துக்கிறத பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.